அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு மீண்டும் ஒரு புதிய நாளை தந்திருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையிலேயே நமது வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, இயேசு நம்மிடம் வந்து கொண்டே இருக்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 17 இறை சொற்றொடர்கள் 26-37 முடிய விளக்கம். இன்றைய நற்செய்தி இயேசுவின் நிறைவு வருகையை பற்றி எடுத்துரைக்கிறது. இந்நற்செய்தி புரிந்து கொள்வது சற்று கடினம்தான். எனினும் இதில் சில ஆழமான உண்மைகள் புதைந்து இருக்கின்றன என்பதே உண்மை. கடவுள் எப்பொழுது வருவார், அந்நாள் எண்டு வரும் என்று யாருக்குமே தெரியாது. எந்த நாளிலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். இரண்டாம் வருகை எதிர்கொள்ள நம்மை நாமே எப்படி தயாரிப்பது? இன்றைய நற்செய்தியில் நோவா, லோத், லோத்தின் மனைவி என்று மூன்று நபர்களை பார்க்கின்றோம். எப்படி நம்மை தயாரிக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக நோவாவும் லோத்தும், எப்படி நம்மை தயாரிக்க கூடாது என்பதற்கு முன் உதாரணமாக லோத்தின் மனைவியும் இருக்கின்றன. நோவா, லோத் ஆகியவர்களுக்கு உலக மற்றும் சோதோம் நகர அழிவை பற்றிய எச்சரிக்கை இறைவனிடமிருந்து வந்தபோது அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை உதாசீனப்படுத்தவில்லை. இதே எச்சரிக்கையை மற்ற நபர்களிடம் எடுத்து சொன்னபோது அவர்கள் அதை உதாசீனப்படுத்தினார்கள். இன்றும் நம் மனசாட்சி வழியாக, இறை வார்த்தை வழியாக, சக மனிதர்கள் வழியாக இறைவன் பேசுவதை கேட்டு நம் வாழ்வை அதற்கேற்ப மாற்றிக்கொண்டோம் என்றால் நாம் நோவாவையும் லோத்தையும் நம் முன் உதாரணமாக கொண்டு செயல்படுகிறோம் என்று பொருள். லோத்தின் மனைவி சோதோம் நகரை விட்டு வெளியேறி செல்லும் போது எரிந்து கொண்டிருந்த அந்நகரை திரும்பி பார்த்ததாகவும், அந்த நிமிடமே ஒரு உப்பு சிலையாக மாறியதாகவும் வாசிக்கின்றோம். சோதோம் நகரில் இருந்த தங்களது சொத்துக்கள், தங்களது உறவினர்கள் ஆகியோரை அவர் இயக்கத்தோடு திரும்பி பார்த்திருக்க வேண்டும். அதை விட்டு வருகின்றோமோ என்ற ஒரு பெருமூச்சு அவரிடமிருந்து நிச்சயமாக புறப்பட்டிருக்கும். இந்நிகழ்வு ஒரு அடையாள நிகழ்வு. திரும்பி பார்ப்பது என்பது கடந்த காலத்திற்குள் மீண்டும் மீண்டும் சென்று கடந்த கால நிகழ்வுகளிலே வாழ முற்படுவது. அங்கு நடந்த நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து நம் வாழ்வை நாசப்படுத்திக் கொள்வது நோவா, லோத்தை போல வாழ்க்கையில் முன்னோக்கி பார்ப்பவர்களாகும். லோத்தின் மனைவியை போல பின்னோக்கி பார்ப்பதை தவிர்க்கக்கூடியவர்களாகவும் வாழ முற்படுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கடந்ததை நினைத்தே கண்ணீர் வடிக்கின்றோமா, அல்லது லட்சிய தெளிவோடு முன்னோக்கி நடைபயில்கின்றோமா? இறைவனின் நாள் எது, நேரம் எது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கான பாடங்களை இயேசு கற்பித்ததை மனதில் ஏற்று செயல்படுத்துகின்றோமா? நான் விலைமதிப்பில்லாத இயற்கை வளங்களை பாதுகாத்து இயற்கையின் செயல்பாடுகளில் இறைவனின் வெளிப்பாடுகளை உணர்ந்து கொள்கிறேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, உலகில் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகள், இயற்கை சீற்றங்கள் மத்தியில் நாங்கள் எங்களது கடமையை உணர்ந்து நிகழ்காலத்தில் செய்ய வேண்டியதை உள்ளன்போடு செய்து உம்மை சந்திக்க தயாராக வரம் தாரும். ஆமீன்.